பாபர் மசூதி இடிப்பு வழக்கின் தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க இன்று உச்சநீதிமன்றம் அயோத்தியாவில் வந்து ராம ஜென்மபூமி அப்படிங்கிற ராமர் பிறந்தார்னு கருதப்படுற ஒரு இடத்துல வந்து அந்த மசூதி அகற்றப்பட்டு அங்கே கோவில் வை வைப்பது சரியா அல்லது அங்கே மசூதி இருப்பது தான் சரியாங்கிற அடிப்படையில் பல ஆண்டுகளாக பல நீதிமன்ற படுக்கட்டில் ஏறி வந்த ஒரு வழக்குக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் சுருக்கமாக சொன்னால் இந்த இந்திய வரலாற்றில் சுதந்திர இந்திய வரலாற்றில் வந்து முதல் பயங்கரவாதம் வந்து காந்தியுடைய படுகொலை அடுத்த பயங்கரவாதம் நான் பார்ப்பது அந்த பாபர் மசூதி இடிப்பு தான் இரண்டாவது பயங்கரவாதம் ஏன்னா அது வந்து இந்தியா முழுக்க பல கல்லறைகளை லட்சக்கணக்கான மக்களை வந்து பெரிய அச்சுறுத்தி நடந்த ஒரு நிகழ் நிகழ்வுங்கிறதுனால நான் வந்து பயங்கரவாத செயல்னு வர்ணிக்கிறேன் அந்த பயங்கரவாத செயலுக்கு உச்சநீதிமன்றம் இன்றைக்கி அறி அறிந்தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் அதை நான் பார்க்குறேன் அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்தியா என்பது எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு உங்களோட நிலமை அதுதான் எந்த எந்த மசூதி வேணாலும் நாங்கள் எங்கே வேணாலும் இடிப்போம் எங்கே வேணாலும் கோயில் கட்டிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்குன்னு நான் கருதுறேன் ஒரு கற்பனை வச்சுக்கோமே அங்கே வந்து அந்த இந்துத்துவ வெறியர்களால் பாபர் மசூதி இடிக்கப்படாமல் அப்படி இருந்துச்சுன்னா இப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அது வந்து ஆட்களை வைத்து அடியாட்களை வைத்து அந்த மசூதியை இடி இடிச்சள்ளியிருக்குமாங்கிற கேள்வி தான் எழுது ஏன்னா இன்றைக்கி பிஜேபியும் ஆர்எஸும் எதை செய்ததோ அதுதான் அது சரி அப்படின்னு இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்கு ஒரு பக்கம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டு கண்டுக்காம விடுது அதான் சாதாரண தவறாக இன்று வரை இந்த நீதிமன்றங்களோ இந்த காவல்துறையோ ஒருவரை கூட இன்னும் தண்டிக்கல அந்த செயலில் ஈடுபட்ட மோசமான செயலில் ஈடுபட்ட யாரையுமே தண்டிக்காத போது எந்த வகையில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்துலேயுமே நீதி கொடுக்காத ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் மசூதி கட்டிக்கொள்ள அஞ்சு ஏக்கர் நிலத்தை மாற்று இடமாக தர வேண்டும் என்ற தீர்ப்பு வரிகள் குறித்து சொல்ல முடியுமா அது அப்படி இது வந்து அந்த அந்த அடிப்பில் பார்த்தா இதை நான் இன்னும் மோசமாக ஒரு கட்ட பஞ்சாயத்து பணி வைக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பாக தெரியுது இப்போ எப்போயுமே வந்து ஒரு பெரிய அநீதி நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அது தான் எல்லோரும் அன்றைக்கி வர்ணித்தாங்க காங்கிரஸ் உட்பட சிபிஐ சிபிஎம் உட்பட மாநில கட்சிக்கான திமுக மாதிரி கட்சி உட்பட எல்லாருமே வந்து பெரிய பயங்கரவாத செயல் கொடிய செயல் அப்படின்னு வர்ணித்தாங்க இன்னும் சொல்ல போனால் பல பேர் வந்து அதே இடத்துல நரசிம்மராவ் சொன்னார் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு அதற்கு அடுத்த நாள் வந்து நரசிம்மராவ் தலைமை அன்றைக்கு தலைமை அமைச்சராக அறிவித்தார் அதே இடத்துல ஒரு மசூதி இஸ்லாமியர்களுக்கு கட்டித்தரப்படும்னு சொன்னார் அதை வந்து ஆமோதித்து அன்றைக்கி இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் மாநில கட்சிகள் எல்லாருமே அந்த இடத்துல இன்னொரு மசூதி இழிப்பு தருவான்னு தான் இவங்க கொடுத்த வாக்குறுதி ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குன்னா அதே கட்சிகள் இந்த தீர்ப்பை வரவேற்குது இது மத நல் நல்லிணக்கத்துக்கு உதவும்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரு காங்கிரஸ் சொல்லுது இது இந்த நிலைப்பாட எல்லா இந்திய கட்சிகளும் எடுத்துருக்குங்கிறது ஒரு சோகமான முடிவு இந்த இந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந் எந்த அடிப்படையிலுமே இது வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு நீதி செய்யக்கூடிய தீர்ப்பை அல்ல ஒரு குற்றத்துக்கான நீதி என்பது அந்த குற்றத்தை களைவது மசூ இடிக்கப்பட்ட மசூதி இருந்த இடத்த திரும்பி மசூதியை கட்டி கொடுக்குறதா தான் நியாயமே தவிர இப்படியே போச்சுன்னா நீங்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற எந்த வேணாலும் இடிச்சதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதை நான் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லலை ஏற்கனவே கிருஷ்ண ஜென்மபூமி அங்கே வந்து கிருஷ்ணருக்கு கோயில் கட்டணும் அங்கே இருக்கிற மசூதியில் மசூதி இருக்குது அங்கே கிருஷ்ணருக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னராட்சியில் வேணால் எந்த மசூதியும் இடிக்கலாம் எந்த கோவில் இடிக்கலாம்னு சொல்லி நடைமுறை இருந்திருக்கலாம் அப்படி பார்த்தா பல புத்த விகாரங்கள் பல சமண துறையினுடைய கோயில்கள் இதெல்லாமே வந்து இடிக்கப்பட்டு தான் பல இந்து கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு சைவ வைணவ கோயில்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு அது பல உதாரணங்களை சொல்லலாம் இதெல்லாம் மன்னாராட்சி கடத்தல முடிஞ்சு போச்சு இப்போ குடியாட்சி நடப்பதாக சொல்கிறீங்க இது ஒரு மதச்சார்ப சார்பற்ற நாடுன்னு சொல்கிறீங்க ஒரு மதச்சார்பற்ற நாடு ஒரு குடியாட்சி நடக்கிற நாடு மன்னராட்சி காலத்திலே செய்தது நாங்கள் ஆங்குளம் ஜெய்வோம் சரி திரும்புவது என்பது இந்த இந்த மனித குலத்தை இந்தியர்களை தமிழர்களை வந்து ஒரு ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காட்டு முன்னாடி காலத்துக்கு இட்டு இட்டு இட்டுக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயலை தான் நான் பார்க்குறேன் இந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அண்மையில் சொன்னாங்க இல்லையா மதச்சார்பின்மை சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து மோடியை ஒழிக்கணும்னு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோடி ராகுல் காந்தி திமுக தலைவர் ஸ்டாலின் எல்லாருமே ஒரே வந்து செஞ்சுருக்காங்க மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும்ன்ட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் நீதி கிடைக்காமல் ஒரு மத மத நல்லிணக்கம் ஏற்படவே ஏற்படாது அந்த வகையில் நான் தீர்ப்பை நான் வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கல இந்த நிலத்தை ஒதுக்குறேன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து எந்த வித இந்த விதத்திலையும் உங்களுக்கான நீதி கிடையாது இனி என்ன நடக்கும் இது வந்து ஒரு ஒரு உரிமம் மாதிரி ஒரு லைசன்ஸ் மாதிரி நான் வந்து எந்த இடத்துல வேணாலும் இனிமேல் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக வந்து அதுக்கு நீங்கள் இடித்து ஒரு மசூதியை ஒவ்வொரு தலங்களையும் இடித்து இந்து கோயிலில் கட்டிக்கலாம் அதுக்கு இணையான நிலம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மோசமான எதிர்காலம் ஏற்படும் இனியும் வந்து தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவும் இந்தியாங்கிறது ஒரு இந்துத்துவ கட்டமைப்பு தான் தன்னளவில் அந்த இந்தியாவை ஆதரிக்கிற கட்சிகள் உங்களுக்கு எந்த நிதி இனிமேல் கிடைக்க இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்து தமிழர்களாக வாழ்ந்தால் தான் உங்களுக்கு நிதி கிடைக்குமே தவிர இந்தியாவையோ இந்திய கட்சிகளை நம்பியோ ஒரு மத மதச்சார்பு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உங்களால் காப்பாற்ற முடியாது அந்த வகையில் நீங்கள் வந்து தமிழர்களாக நின்று தமிழக முற்போக்கு சத்தியோடு நின்று போராடினா தான் நீங்கள் வந்து இருக்கிற நிலைமையாவது காப்பாற்றிக்க முடியும் நினைக்கிறேன் அதுதான் வருங்கால இருண்ட நிலையிலேருந்து ஒரு ஓரளவுக்காக வெளிச்சம் நீங்கள் பெறணும் அப்படின்னா தமிழக இஸ்லாமியர்கள் அந்த அந்த நிலையை நோக்கி போகணும் தொடர்ச்சியாக வந்து இந்திய எதிர்ப்பு இந்தியம் பண்ணுற இந்துத்துவ கட்டமைப்பு செய்கிற பயங்கரவாதம் இது எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும் காஷ்மீர் காஷ்மீர் உட்பட காஷ்மீர் நடக்கிற பயங்கரவாதம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்தியம் தான் இருக்குது அதை எதிர் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான சக்தியை நாம் தமிழ்நாட்டில் கட்டமைக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய எதிர்காலமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் நிறத்து நிகழ்ச்சிகளை காண மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்